உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீர்மழி மேனியன், அழகில் சோதிய நம்பளத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று முதல் பாடலை எழுதி 4286 பாடல்களால் இந்த பெரிய புராணத்தை நமக்கு அழகாக தொகுத்து அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் இந்த நூல். தமிழன் என்றைக்குமே அவன் தன்னை குறித்து சிந்தித்தவன் இல்லை. அது சைவமாகட்டும் வைணவமாகட்டும், வைணவத்தினுடைய மிகப்பெரிய இலக்கியமாக இருக்கக்கூடியது கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணம் எப்படி தொடங்குகிறது? உலகம் யாவையும் தாம் உள ஆக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. உலகம் என்று தான் தொடங்குகிறது. என் ஊர்னு எங்கேயுமே தொடங்குறது இல்லை. சங்க இலக்கியத்திலே கணியன் பூங்குன்றன் என்ற ஒருத்தன் தான். இந்திரா காந்தி அம்மையார் ஐநா சபையில் பேசுகின்ற பொழுது ஐநா சபையில் சொன்னாங்களா, இந்த நாடு, இந்த ஐநா சபை இருக்கே, இது உலக நாடுகளையெல்லாம் எங்களுடைய சொந்த நாடாக நினைக்கிறது என்று. உடனே பதில் சொல்லுகின்ற பொழுது இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாது, இன்னைக்கு உலகம் தோன்றி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இந்த கருத்தை சொல்கிறீங்க, ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பே இந்த உலக நாடுகள் எல்லாத்தையும் என்னுடைய சொந்த நாடாக நினைக்குதுன்னு மட்டும்தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எங்கள் இந்திய திருநாட்டிலே தென்கோடியிலே இருக்கக்கூடிய தமிழிலே யாதும் ஊரே, உலக நாடுகள் எல்லாம் எங்களுடைய சொந்த நாடு தான். அது கடுத்து ஒன்று சொன்னால் யாவரும் கேளீர், எல்லோரும் எங்கள் உறவினர்கள் என்ற கருத்தையும் சேர்த்து சொன்ன பெருமை உண்டு. இப்போது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை மேற்கோளாக காட்டுவதற்கு நம்முடைய தமிழிலே இருக்கக்கூடிய ஒரு சங்க இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தமிழின் பெருமை. இவன் எப்பொழுதும் உலகத்துக்காகத்தான் சிந்திப்பான். அதனால தான் திருக்குறளை உலக பொது முறை என்று நாம் சொல்லுகிறோம். அது உலகத்துக்கே பொதுவான வழிகளை சொல்லக்கூடிய நூல். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதில் ஒவ்வொரு வரியும் முக்கியம். நம்ம எல்லாம் அந்த முத வரியோடைய நின்று போயிடும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, உனக்கு வரக்கூடிய நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அடுத்தவன் தர்றதில்லை, அது உன்னாலேயே வரக்கூடியது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் என்பார் வள்ளுவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானம் தன்துளி தலை ஆனாது கல்வொரு இறங்கும் மள்ளல் பேர் யாற்று, நீர்வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தன மாகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கணியன் பூங்குன்றன் ஒரு பெற்ற ஒரு பாடலிலே தன்னுடைய பெயரை இன்றைக்கும் நிலைநிறுத்தி விட்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சைவமாக இருந்தால் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று தொடங்குகிறது, வைணவமாக இருந்தால் உலகம் யாவையும் என்று தொடங்குகிறது. திருக்குறளிலே கூட பாருங்கள், முதல் குறளிலே உலகம் வந்து நிற்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இவன் ஊருக்காக சிந்தித்தவனே இல்லை தமிழன். இவன் சிந்தனை எல்லாம் உலகத்துக்கான சிந்தனையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்புயர்வற்ற நூலை கொடுத்தவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அவர்கள். இந்த நூலினுடைய சிறப்பு என்னன்னா, தமிழிலே தோன்றிய முதல் காப்பியம், தமிழில் தோன்றிய முதல் காப்பியம், மொழிபெயர்ப்பாக அல்ல மூல நூலாக தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இந்த சிலம்பு தான் முதல் காப்பியம். இந்த சிலம்பினுடைய கதை தலைவன் யார்னா கோவலன். ஒரு சாதாரண மனிதன் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி அவன் பாட்டுடை தலைவனாக வைக்கவில்லை. அவர்களினுடைய பட்டத்து அரசியை அவன் பாட்டுடை தலைவனாக வைக்கவில்லை. கோவலன் கண்ணகி மாதவி என்று மனித குலத்திலே சாதாரணமாக வாழக்கூடிய மனிதர்களை கதையினுடைய நாயகனாக வைத்து எழுதப்பட்ட காப்பியம் தமிழினுடைய முதல் காப்பியம். நாம் மன்னர்களை காட்டிலும் மக்களை சிந்தித்தவர்கள். அதற்கு அடுத்து சிலம்புக்கு அடுத்து
பொதுமக்களை கதையின் நாயகனாக வைத்து எழுதப்பட்ட நூல் என்று சொன்னால் பெரிய புராணம் தான். அதுக்கு நடுவில் வேற எதுவுமே கிடையாது. அரசர்களை பற்றி பாடக்கூடிய நூலாக இருக்கும், குறுநில வேந்தர்களை பற்றி பாடக்கூடிய நூலாக இருக்கும், மனிதர்களை பல்வேறு இனங்களை சார்ந்தவர்களை பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்களை எல்லோரையும் ஒன்றாக நிலைநிறுத்தி ஒரே சமமாக பார்த்து அவர்கள் அனைவரையும் சமமாக வரிசை ஒரே வரிசை 63 நாயன்மார்களை கோயிலில் நீங்கள் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 63 பேரும் ஒரே சாதியை சார்ந்தவர் அல்ல, ஒரே குலத்தில் தோன்றியவர் அல்ல, ஒரே தொழிலை செய்தவர்கள் அல்லர். ஆனால் அவர்கள் 63 பேருக்கும் ஒரே தரம் ஒரே வரிசை தான். அங்கே ஏற்றத்தாழ்வே கிடையாது. இறைவனின் தொண்டர்கள் என்று வந்துவிட்டால் அங்கே சாதி சமய தொழில் இன பாகுபாடே இருக்கக்கூடாது என்பதை காட்டுவதற்காக தோன்றிய நூல் இந்த நூல். சைவத்திலே இரண்டு பெரிய நூல்கள், திருவிளையாடல் புராணம் என்று ஒன்று வந்தது. சிவனின் 64 திருவிளையாடல்களை அந்த நூல் பேசியது. பெரிய புராணம் என்று ஒன்று வந்தது, 63 நாயன்மார்களை பற்றி பேசியது. இறைவன் சிவன் இந்த மண்ணுக்கு வேந்து செய்த செயல்களையெல்லாம் திருவிளையாடல் புராணம் சொன்னது. ஆனால் பெரிய புராணம் இந்த மண்ணிலே இருந்தவர்கள் சிவனை வரவேற்பதற்காக என்னென்ன செஞ்சாங்கன்னு சொன்னது. கண்ணப்ப நாயனார் செஞ்சதை பார்த்து சிவன் இறங்கி வந்தார், சிறுதொண்டர் செய்ததை பார்த்து சிவன் இறங்கி வந்தார். திருவிளையாடல் புராணம் இறைவனே இறங்கி வந்து ஆடல் நடத்தியது, அவன் விரும்பி வந்து விளையாடியது வேறு. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய செயலால் இறைவனையே மண்ணுக்கு வரவைத்த பெருமையை உடையது நம்முடைய பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம். அந்த திருத்தொண்டர் புராணத்தை தொடங்குகின்ற பொழுதே, முதல்ல தொடங்குறப்பையே அவர் ஒன்று சொல்றாரு, திருவாரூரினுடைய பெருமையை சொல்லி தொடங்குறார், இந்த ஊரினுடைய பெருமையை சொல்றார். எதை பற்றி தெரியவில்லை என்றாலும் இந்த ஊரினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊர் எதனால் சிறப்படைந்ததுன்னு சொல்லுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய கடவுளின் சிறப்பை சொல்லி சொல்லலை, அதுதான் முக்கியம். தியாகேச பெருமானினுடைய சிறப்பை சொல்லி சொல்லலை. இந்த ஊர் இருக்கிறதே இது மனுநீதி சோழன் என்ற ஒரு மன்னனால் ஆட்சி செய்யப்பட்ட சிறப்புக்குரிய ஊர் என்று சொல்லுகிறார். மனுநீதி சோழன் ஒரே மிகப்பெரிய பக்த சிவபக்தனாக இருந்தவன், பல நாள் பிள்ளை இல்லை, இறைவனிடம் போய் வேண்டுகிறான், ஒரு அற்புதமான பிள்ளையை கொடுக்கிறார்கள், வீதி விடங்கன் என்று அவனுக்கு பெயர் வைத்தார்கள். அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையாகத்தான் வளர்ந்தான், கல்வி கேள்வி கலை ஞானம் ஒழுக்கம் அனைத்திலும் சிறந்தவனாக வளர்ந்து ஒரு நாள் இறைவனை வணங்குவதற்காக செல்கிறான். இறைவனை வணங்குவதற்காக அவன் விளையாடுறதுக்கு போகலை, பர்த்டே பார்ட்டின் எங்கேயும் கொண்டாடுறதுக்கு போகலை, புத்தாண்டு பார்ட்டின்னு நண்பர்களோட சேர்ந்து மது அருந்தி குடித்து கும்மாளம் போடுவதற்காக போகலை. இறைவனை வணங்குவதற்காக தேரேறி வீதியிலே போறதும் ஆமாமன்னு அவ்வளவு வேகமாக போகலை. தர்ம தேவதை ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கன்றினை கொண்டு வந்து இடையிலே எங்க வந்ததுன்னே தெரியல. வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு அந்த வண்டியை ஓட்டிட்டு போறான், கன்று எப்படி வந்ததுன்னே அவனுக்கு தெரியல, வந்து பின் சக்கரத்திலே விழுந்து இறந்து போனது. இவன் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி பார்க்கிறான், ஐயோ நான் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, ஒரு புறாவுக்காக தன்னுடைய சதையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி மன்னனினுடைய மரபிலே வந்த நான், புறாவுக்காக தன் உயிரை கொடுத்த மன்னனின் மரபிலே வந்த நான் ஒரு பசுவின் கன்றை அநியாயமாக கொன்று விட்டேனே, என்ன செய்வது என்று தெரியவில்லை, நான் இறந்து போகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். தான் செய்த பிழையை நினைத்து வருந்தி அதற்காக தன் உயிரை மாய்த்து கொள்ள அவன் தயாராக இருந்தான். கூட இருந்தவங்கெல்லாம் ஒத்துக்கல. பிரச்சனையே எங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க பண்ற வேலை தான் பல இடத்துல பிரச்சனை வருது. தலைவர்கள் எல்லாம் கூட சரியா இருப்பாங்க, இந்த தலைவர்கள் சரியா இருந்தா நாம சரியா இருக்க முடியாதுன்றதுக்காக கூட இருக்கிறவங்க விடமாட்டாங்க. அது எப்படி, நாம யாரு, நாம யாருன்னா ஒன்றும் கிடையாது. ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு
பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்துடுவரே. எல்லாருக்கும் அதே நிலைமை தான், எல்லாரும் அவ்வளவுதான். இவன் வருத்தப்படுகிறான். உடனே வந்தவங்கலாம் சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாத, இந்த பாவத்துக்கு நாம் ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணிடலாம், ஒன்றும் சிரமப்படாத சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பசு வந்து அழுதது. இந்த அழுத பசு அழுது முடித்து விட்டு சும்மா இல்லை, இது நேராக போயிட்டு அரண்மனை வாயிலே கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது. அந்த மணி கட்டிய நாளிலிருந்து ஒரு முறை கூட அடிக்கப்படவில்லை. ஒரு முறை கூட வாழ்க்கையிலே அடிக்கப்படாத ஒரு மணியினுடைய ஓசை அரண்மனை மண்டபத்திலே இருக்கின்ற அரசனின் காதிலே விழுகிறது. பதறிப்போனான். இவ்வளவு நாள் இந்த மணி அடிக்கவே இல்லை. யாருக்காவது நீதி வேணும்னா தானே போய் அந்த மணியை அடிக்கணும். தேவையே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு ஒரு மணியினுடைய ஓசை கேட்கிறதேன்னு எழுந்து ஓடி வந்து அரசன் பார்த்தான். இதெல்லாம் இந்த மண்ணிலே நடந்தது. யாரோ ஒருத்தன் பிரச்சனைன்னு சொன்னப்ப நாட்டை ஆளக்கூடிய அரசன் ஓடி வந்து யாருக்கு என்ன பிரச்சனைன்னு அவன் வந்து நின்று பார்த்துருக்கான். இன்னைக்கெல்லாம் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. கனவுல கூட யாராவது வருவாங்க அப்படின்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது. வந்து நின்னா யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்னு வந்தான். இங்கே அந்த பசு மணியை அடித்து கொண்டிருக்கிறது. இவன் பார்த்தான், இந்த பசு ஏன் அடிக்கிறது, பசு ஏன் அடிக்குது. பக்கத்திலே இருந்த அமைச்சன் சொன்னான், இப்போதாங்க விஷயம் தெரிஞ்சது, நம்முடைய இளவரசன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறப்ப ஒரு அமைச்சன் எப்படி சொல்லணுன்றதுக்கு. நீங்கள் பெரிய புராணம் வெறும் ஒரு பக்தி காப்பியம் அல்ல, அது மட்டும் வெறும் பக்தின்லாம் நினைக்காதீங்க.